நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம native special.com. ஒரு ஒரு மனுஷனுக்கு தான் இருக்கிற நிலைமை மாறும்போது நிதானம் ரொம்ப தேவை. அப்புறம் ராஜா சாரை பார்த்தேன். அவர் என்ன இல்லைண்ணே ஒரு படம் பண்ணணும். அதான் நீ தான் ஓடி போயிட்டியா, உனக்கு தேவா பண்ணுறாரு அப்படி இல்லைண்ணே. வடிவேலு மாதிரி ஒரு திறமைசாலியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, பெருமைப்படுற ஒரு விஷயம். தொண்ணூறு இளமை வந்து என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, சினிமாவுக்கு ஒரு நிரந்தரமான நடிகனை கொடுத்தது. வைரமுத்து, இளையராஜா, பாரதிராஜான்னு இதோட தேனி மாவட்டம் முடிஞ்சிருமோ நினைச்சேன். இல்லை, இருக்கான் தனுஷ்னு ஒருத்தன். கஸ்தூரிங்கிறது ஒரு பெண் பெயர் இல்லையா, அது எப்படி உங்களுடைய? கஸ்தூரி, அம்மா பேர் விஜயலட்சுமி. ஆமாம், கஸ்தூரிங்கிறது எங்கள் குலதெய்வம். மங்கம்மா கஸ்தூரி அம்மான்னு ரெண்டு சாமிகள் இருக்கு. அதுலேருந்து அவர் ராஜகிரண் என்ன சொன்னார்னா, இப்போ ஆர் கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர்லேயே பெரிய இயக்குனர் இருந்தார். பில்லா அந்த படங்கள்லாம் பண்ணவர். அப்போனால என்னுடைய பேரை நான் வச்சுக்க முடியல, எனக்கு இல்லாடி மாத்திர ஐடியா இல்லை. சரி, அதில் இருந்ததுனால மான அவர் ராஜகிரண் சொல்லிட்டார், ஆர் ஜே அப்படின்னு வரணும், உச்சரிப்பு வர்ற மாதிரி வைங்க அப்படின்னு ஒரு 1000 பேர் தேர்ந்தெடுத்து கடைசியில் தான் எழுந்த கஸ்தூரி ராஜா வச்சிடலாமே அப்படின்னு அப்படி வந்தது கஸ்தூரி ராஜா. இன்னைக்கு அந்த கஸ்தூரி தான் வழி நடத்தி போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ராஜ்கிரண் சாரோட சேர்ந்து ஒரு திரைப்படத்தை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஹிட்டான ஒரு படத்தை கொடுக்கும்போது அதில் தான் வந்து வைகை புயல் சார் வந்து பயணம் பண்ணுறாரு. அவரை பற்றி உங்களுடைய மனப்பதிவுகள் என்ன? ஒரு திடீர்னு ஒரு மிகப்பெரிய இடைவெளி, அவர் என்ன இருந்தாலும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கொரோனா டைம்லலாம் பல பேருடைய வாழ்க்கையில வந்து சோகம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம். திடீர்னு அவருடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில ஒரு பெரிய இடைவெளி, இப்போ மறுபடியும் அவர் வந்துகிட்டு இருக்கிறார். ஆரம்ப காலங்கள்ல இருந்து அவரோட பயணப்பட்ட நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த பதிவுகளை சொல்லுங்க. இல்லை, எனக்கு இதில் சொல்றதுக்கு ஒவ்வொருத்தருடைய கெரியர், அந்த கெரியரில் அவங்க கடந்து வர நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளினால் ஏற்படுற சில விபரீதங்கள், இதை பற்றியெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள். அது அவர் நாங்கள் வடிவேலு மாதிரி ஒரு திறமைசாலியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, பெருமைப்படுற ஒரு விஷயம். அவர் வந்து ஒன்று பண்ண சொன்னால் 1000 பண்ணுவார். அடையப்பா, அவ்வளோ பண்ணுவார். அவரே நிறைய காமெடி சீன்ஸ் வச்சுருப்பார். அப்போ அவருக்கு வந்து நானும் ராஜகிரணும் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம் மதுரைக்கு. அந்த திருமண வீட்டில் ஒரு 50-100 பேர் இருக்கும்போது அவரை கூட்டிகிட்டு வந்து இவர் ஏதோ சினிமாவில் நடிக்கணுங்கிறாரு. நான் ஏதாவது நடிச்சு காட்டுப்பான்னொன்னே கீழே உழுறாரு, உருளுறாரு, எந்திரிக்கிறாரு, அழுகிறாரு, சிவாஜி வசனம் பேசுகிறாரு, எம்ஜிஆர் வசனம் பேசுகிறார். ஒரு 5 நிமிஷத்தில் 5000 உணர்வுகளை வெளிப்படுத்தினார் அவர். அப்போ தான் சொன்னேன், சார் அவர் கேட்டார் இவனுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லை சார், அவசியம் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து யோசித்து அவனுக்கு உருவாக்கினேன் நான். ஒரு ஷாட்டு வச்சுட்டோம்னா அதை பல விதமாக பண்ணுவார். ஆனால் இது நல்லா இருக்கேன்னே அவன் ஒன்று சொல்லுவான். அப்போ இல்லையா பேசாம பேப்பரில் இருக்கிறதே பண்ணியானே அப்படின்ட்டு கவுண்டமணி சார் கூட அவனுக்கு காம்பினேஷன் சீன் வச்சோம். அதில் ஏதோ ஒரு காட்சி அது, அண்ணே என் பொண்டாட்டி செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லுவார். அடப்பாவை எப்படிரா செத்தா, அந்த குடும்பம் என் வாயால் ஏன்னு சொல்லுவேன். அப்போ சொல்லாத அப்போ அவர் இதை திருப்பி திருப்பி, இல்லைண்ணே உங்ககிட்ட சொல்லாமல் யார்ன்னு சொல்கிறது, சரி சொல்லுண்ணா அது எப்படின்னே உங்கள் வாயால் சொல்லுவேன், அவர் சொல்லலாம் போட, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கவுண்டமணி கூப்பிட்டார், இவனை எங்கே இருந்து சார் பிடிச்சிங்க அப்படின்னாரு. அவருக்கு தெரியாது அவருக்கு மாற்றாகவே வர போகிறான் அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல அவர் இவனை மிதிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ சொல்கிறாரு அந்த ஷார்ட்லேயே, அண்ணே இன்னொரு 4 மீது சேர்த்து மிதிங்கண்ணே, அதனால இது எனக்கு வாழ்க்கை வரட்டும். பயங்கர ஒரு ஒரு பேர் ஊற்றுங்க இந்த ஆள். அவர் அவ்வளவு ஞானஸ்தன். எப்போவுமே இந்த வறுமை இருக்கிற இடத்துல வளமும் கலை வளம் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் ஒரு ரொம்ப பெரிய உதாரணம். இது ஏதோ வாய் நீளம், அதனால் சில பேச்சுவார்த்தைகள் புரிந்து கொள்ளுதல். ரெண்டாவது, ஒரு 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 மனுஷனுக்கு தான் இருக்கிற நிலைமை மாறும்போது நிதானம் ரொம்ப தேவை. அந்த நிதானம் மாறுபடும் போது என்ன வேணாலும் நிகழும்.
இது யாருக்குமே நிரந்தரம் இல்லை. யாருக்கு நிரந்தரம் இந்த உலகம்? யாருக்குமே கிடையாது. என்னென்னமோ திட்டம் போடுறோம், எல்லாம் போடுறோம், போகிறது தனியாக தான். இதை ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்னங்கிறது ஒன்றுமே புலப்படலை. என்னென்னமோ பிளான் பண்ணுறான், காலையில் இல்லாமல் போயிடுறோம். அதனால் அந்த நேரத்தில் அவருக்கு நிகழ்ந்த சில தவறான புரிந்து கொள்ளுதல், அது எப்படியோ அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய எதிர்ப்பை உருவாச்சுன்னு எனக்கும் தெரியலைங்க நிஜமா. நான் எனக்கு அந்த படம் பண்ணார், அதுக்கப்புறம் நானே ஆத்தா உன் கோயிலேன்னு என்னுடைய ரெண்டாவது படத்துலேயும் வாய்ப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கும்மி பாட்டுன்னு ஒரு படத்தில் பிரபு சார் கூட நடித்தார், அவ்வளோதான். அதுலேயே அவருடைய நேரம் தவறுதல் நிறைய இருந்ததுனால எனக்கு அது புரியாது. எனக்கு விசு சார் நான் கற்றுக்கிட்டது அது டைமிங் கண்டிப்பாக. அப்போவே ஒரு நாள் சொன்னேன், ரெண்டு நாள் சொன்னேன், மூணு நாள் சொன்னேன், சரிப்பா இந்த படத்தை எப்படியாவது முடிச்சிருவோம், இனிமேல் நீ நானும் படம் பண்ண வேண்டாம். நான் இன்னைக்கு வரைக்கும் படம் பண்ணல. அதுதான் வடிவேலு. ஆனால் கிரேட் கிரேட் காமெடி, அவங்க வர்ணிக்கிறது வார்த்தையே கிடையாது. படிப்பறிவு, அறிவு, வசதி வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கலையாற்றல் கண்டிப்பாக. அது அவர்கிட்ட எக்கச்சக்கமாக இருந்திருக்கு, இருக்கு, இப்பவும் இருக்கு. சாதாரணமாக என்னுடைய அனுபவத்திலேயே சார், நிறைய வந்து வெற்றியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் எந்த சாதனையாளர்களோடு எந்த சிந்தனையாளர்களோடு பயணப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த வரலாறு இருக்கு இல்லையா, அது வந்து மிக முக்கியமான இடம் பெறுகிறது. அந்த முக்கியமான நபரை காட்டிலும் அவருடைய பயணம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து கடந்து வந்த பாதையில் நீங்கள் வந்து விசு சார் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணது, அவர் எப்படி உங்களை வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தினார், அதே மாதிரி உங்களுடைய பயணத்தில் வந்து இணைஞ்சி நீங்கள் அவங்களுடைய பயணத்தில் இணைஞ்சி பயணப்பட்ட இன்னொருத்தர் இசைஞானி, கரெக்ட். அது என்ன சார், தேனி மாவட்டத்திலேருந்தே எல்லாரும் வந்து சேர்ந்துருவீங்களா? அப்படி தழும்புதே அது சினிமா, அப்படி தழும்புதே சார் சினிமா, அப்படி தழும்புது. இப்போ கூட இன்னைக்கு பாரதி ராஜா சார் கூட திருச்சிற்றம்பலத்தில் பேசினார், விஜய வைரமுத்து இளையராஜா பாரதி ராஜான்னு இதோட தேனி மாவட்டம் முடிஞ்சிருமோ நினைச்சேன், இல்லை இருக்கான் தனுஷ்னு ஒருத்தன் அப்படின்னாரு. அது ஏன் இப்போ பாக்யராஜ் கோயம்புத்தூர், சத்யராஜ் கோயம்புத்தூர், நிறையா சிவாஜி வேறு ஊர், ரஜினிகாந்த் வேறு ஊர், அது ஊருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது என்னமோ அந்த நேரத்தில் வைரமுத்து பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இல்லைன்னா சினிமாவுக்கு வராமல் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 100 வருஷம் பின்னோக்கி தான் இருக்கும் சினிமா. இந்த பாரதி ராஜாங்கிற ஒரு அந்த காட்டா வந்து சினிமாவை உடைச்சி கேமரா ஒத்துக்கிட்டு வெளியூருக்கு போய் பாரதி ராஜாவுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்குமே இனிஷியல் பாரதி ராஜா தான். இளையராஜாவுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா இசை அமைப்பாளர்களுக்கும் இளையராஜா தான். அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா எளிமையாச்சு. நம்மளே இப்படி ஒரு கருவியை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அவருடைய சீர்திருத்தம் தான் எல்லாமே. அவர் வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிட்டார். அதில் இன்னும் என்னுடைய பெரிய காமெடி என்னென்ன, நான் யாருன்னே தெரியாது, விசு சாரோட உதவியாளனாக இருக்கேன். ரெண்டு விஷயம் அதில் என்னென்ன, நான் அந்த கதையை எழுதிட்டு இதுக்கு இளையராஜா கிடைக்க மாட்டாரா, இளையராஜா அப்புறம் ஆகாயத்துக்கும் மேலே தாண்டி எங்கேயோ இருக்கார், இளையராஜா பேரை சொன்னால் தான் ரொம்ப பேர் டைரக்டர் இன்னைக்கு, அப்படி பல இயக்குநர்கள் இருக்காங்க, அவர் பேரை போட்டே அவங்களுக்கு படம் ஓடிட்டுருக்கும், அவர் பேரை போட்டே சில பேர் படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்படி அப்போ நான் இளையராஜா கிடைக்க மாட்டாரான்னு ஏங்குறேன். புதுமுகங்களாக நடிக்கணுமே. அப்போவே இந்த நடிகர்களுடைய ஒரு தலையீடுகளை பார்த்து 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 ஒரு உருவாக்கம் என் கருவில் உருவான விதை அது. இதை சிதைக்கிறதுக்கு எவனுக்குமே அருகதை இல்லை. அது என்னுடைய கருத்து, அது என்னுடைய கருத்து, என்னுடைய விதை. அதை கெடுக்கிறதுனால நான் தான் கெடுக்கணும், அதை உருவாக்குறதுனால நான் தான் உருவாக்கணுங்கிறதுல அப்போவே நான் முடிவாயிட்டேன். நமக்கு வேணாண்டா சாமி, இந்த நடிகர்கள் மேக்கப் போடுறவங்கள வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். யாராவது புதுமுகங்களாக நடிக்கணுமே அப்படின்னு. இன்னொன்று, அது அப்போவே சத்யராஜ் விஜயகாந்த் அவங்க எல்லார்ட்டையும் அந்த கதையை சொன்னோம். அவங்களுக்கு அதில் பண்ணுறதுக்கு பயம், இதனோட இவ்வளோ காட்டுமுறைன்னு தானமாக இருக்குது, எப்படா பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ தான் முடிவு பண்ண, இது புதுசாக ஒருத்தர் நடித்தா தான் மாயாண்டின்னு வரும். சத்யராஜன் நடித்தா சத்யராஜன் நல்லா நடிச்சிருக்காருமா, சரிதான். அதில் தான் அந்த மாயாண்டிங்கிற பேரை மாற்றுறதுக்கு இன்னும் அவரால் முடியல, சோலைமாங்கிற பேரை மாற்றுறதுக்கு மீனா வேலை இன்னும் முடியல அப்படின்னு தேடிக்கிட்டு அலையிறேன். இப்போது நான் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு அங்கே தான், என்னுடைய உண்மை உழைப்பு இது. இளையராஜா ராஜகரணும் இப்படி இருக்காங்க,
என் கதை ஓகேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாரு. ஓகே ஆகிப்போச்சு. அடையாப்பா இளையராஜா வந்தாச்சு. புது முகங்கள் தான் நடிக்கிறாங்க. எல்லாமே எனக்கு வரப்பிரசாதமாக அப்படி அமைஞ்சது. அப்படி தான் இளையராஜா ஈஸியாக வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த படம் தேவா வந்துட்டார். 5 படங்கள் தொடர்ந்து தேவா பண்ணார். அவருமே எனக்கு துரோகம் பண்ணலை, நல்லா பண்ணார். இதுக்கு அப்புறம் தான் என்னடா பாட்டு எழுதி ஹிட் ஆகிட்டேன் நான் அதில் தேவாகிட்டேயே. இப்போ இளையராஜா கூப்பிடவே இல்லையேன்னு ஒரு மன உறுத்துதல் இருக்குது. சரி என்ன பண்ணலாம், இளையராஜாகிட்ட போகிறதுக்கு என்ன சொந்த படம் எடுப்போம் பாட்டு எழுதுறதுக்காக அப்படின்னு இளையராஜாகிட்ட போகிறேன். போனால் உள்ளே விட மாட்டேங்கிறான் என்ன. 6 படம் பண்ணிட்டேன் நான், உள்ளே விட மாட்டேங்கிறான் அவர் கேட்டுக்குள்ளே. இல்லைப்பா நான் டைரக்டர்ப்பா, அவரோட படம் பண்ணியிருக்கேன், எல்லாம் இப்படித்தான் சொல்லி நிற்கிறானுங்கோ போங்கிற அவன். இப்போ அங்கே பார்த்திவன் இருந்தார் உள்ள, அவர் ரெக்கார்டிங் அது. அவர் யோ ஓ என்னையா டைரக்டர் போய் நிறுத்துறா, நீங்கள் வாங்க சார், அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அவர் வந்து உள்ளே கூப்பிட்டு போக வேண்டிய நிலைமை. அப்புறம் ராஜா சாரை பார்த்தேன். அவர் என்ன இல்லைண்ணே ஒரு படம் பண்ணணும். அதான் நீ தான் ஓடி போயிட்டியா, அவனுக்கு தேவா பண்ணுறாரு அப்படி இல்லைண்ணே வந்துட்டேன் சொல்லுங்க பண்ணலாம். சரி கதை பண்ணிட்டு வா. கிடச்சிருச்சு. அப்புறம்தான் நாட்டுப்புற பாட்டுன்னு ஒரு படம் எடுத்து இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டு அவர் வந்து விளக்கேற்றினார். நான் என்ன பண்ணேன்னா அங்கே ரோட்லேருந்து பூ போட்டேன், தூவி வச்சுருந்தேன் அவர் வர்றதுக்கு. எனக்கு ரொம்ப பெரிய காதல் அவர் மேலே. உங்களுக்கு இல்லை சார், ஆமாம் உலகத்தில் கோடி பேருக்கு. ஆமாம் அவர் வந்து இறங்குனது பூ என்னையா இந்த மாதிரி போட்டுட்டேன். அப்போ சிவகுமார் இருந்தார். இல்லை உங்கள் மேலே இருக்கிற அன்புனால் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஒதுக்கியா நான் மிதிக்க மாட்டேன் பூவை அப்படின்ட்டு வந்து அவர் ஏற்றி வச்சார் ஒரு விளக்கு. அந்த விளக்கு இங்கே வாடகைக்கு வந்தோம். 40 வருஷம் இருக்கும் அந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்கும். ரெண்டாவது என் பிள்ளைகள் வந்தாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது பாருங்கள். விசுவாசார்கிட்ட ஒரு காரணம் இருக்குது, அறிவு கொடுத்தது. ஆனால் நான் ஒரு அசிஸ்டண்ட் போட்டு வச்சுட்டேன். இப்போ எதுவுமே விசுவாசார் மாதிரி வராமல் பார்த்துக்கோ, ஏன்னா அவர் மாதிரி அதுதானே சொல்லிட்டு நம்ம காத்திருந்தோம் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரி அதை தான் பேசுச்சு. எப்படா விசு சார் யூனிட்லேருந்து ஒரு நாடகத்தை எடுக்காமல் இப்படி எடுத்திருக்காங்க ஒருத்தங்கிறது தான் அன்றைக்கி பெரிய டாக். அந்த மாதிரி 4-5 இன்சிடென்ட் நடந்ததுமா. என் ராசாவன் மனசிலேங்கிறது ஒன்று, அந்த நாட்டுப்புற பாட்டுங்கிறது 1 வருடம் ஓடிச்சு அந்த படம், அது இசைக்காகவே. இன்னொன்று துள்ளுவத இளமை. துள்ளுவத இளமை வந்து என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, சினிமாவுக்கு ஒரு நிரந்தரமான நடிகனை கொடுத்தது. அது எடுத்ததே ஒரு விபத்து, ஒரு முடிவு எடுத்ததே. அன்னைக்கு அந்த படத்தை நான் ஆரம்பிச்சு ஆகணும், இல்லாட்டி கடங்காரன் வீட்டுக்கு வந்துடுவான். அதான் எனக்கு அது ஒரு கேள்வியாகவே இருக்குது சார். உங்களுடைய துள்ளுவதோ இளமைக்கு முன்னால் உங்களுடைய படங்களினுடைய ஜோனர் வேற, நீங்கள் எடுத்ததெல்லாம் வேற விதமான ஒரு ஒரு கதைக்களம் அல்லது உங்களுடைய சொல்கிற முறை எடுக்கிற முறை எல்லாம் வேற. துள்ளுவதோ இளமை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இது எது உங்களை அந்த பக்கமாக தள்ளிச்சு, ஏன் அதை எடுத்தீங்க? அது மாலை கற்களிலே அப்படின்னு ராணி முத்துல ஒரு நாவல், அது நான் எழுதுனது. இந்த கதையை எழுதி படித்து பார்த்தேன், இது நம்ம எடுக்க முடியாது, கொஞ்சம் கிளாமராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த நாவலை விற்றுட்டேன். நான் என்னையே நானே மோல்டு பண்ணிக்கிட்டேன், நம்ம நாட்டுப்புறத்துக்கு தான் லாயக்கு அப்படின்ட்டு. இது எங்கேயோ செல்வராகவன் ட்ரெயினில் போகும்போது இந்த கடையில் அந்த புத்தகம் தொங்கியிருக்கு, கஸ்தூரி ராஜான்னு பேர் போட்டிருக்கு. இறங்கி வாங்கி அது ட்ரெயினில் வரும்போது இப்போ சின்னது, ராணி முத்து சின்னதாக தானே இருக்கும். படிச்சுட்டு வந்துட்டு வந்தோடனே கேட்டார், இது உங்களுதாப்பா? ஆமாம். இப்போ எங்கே கிடச்சிது, உனக்கு கடையில் வாங்கினேன், இதை ஏன்ப்பா படமாக இருக்காமல் இருக்கீங்க? இல்லைம்மா அது கொஞ்சம் கிளாமராக இருக்குது, அப்பாவுக்கு வந்து ஃபேமிலி இமேஜ் தானே இருக்குது, அதனால எடுக்கலை, தூக்கி போடுங்க எல்லாத்தையும், இதுதான் இப்போ ட்ரெண்டு. அவர் தான் அதுக்கு கரு விதை விதைச்சவர். அதுக்கப்புறம் எனக்குமே சினிமா மேலே ஒரு சின்ன அப்போ வேல்யூ இல்லை. எனக்கு ரெண்டு இடத்துல எனக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. நாட்டுப்புற பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி படமே இல்லாமல் என்ன பண்ணலாங்கும் போது அந்த படம் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது. அப்போ அதில் குஷ்புவுக்கும் மார்க்கெட் இல்லை. அப்போ அந்த படத்துலேயே முதல்ல ஸ்ரீ விஜயா போட்டு எடுத்துட்டேன். படம் முறை முடிஞ்சு டப்பிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. டப்பிங் முடிஞ்சிட்டு ரீரிக்கானிக்கு நாளைக்கு அனுப்பணும் ராஜா சார். நான் ராத்திரி படம் பார்க்குறேன், ஏதோ ஒன்று குறையன்னு தெரியுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலான்னு திருப்பி பார்க்குறேன். அப்போ தான் தெரியுது ஸ்ரீ வித்யா தான் தப்புன்னு. அந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு ஒத்துக்கலை, அவங்க பாடி லாங்குவேஜ் அதை ஏற்றுக்கலை. ஓகே ஓகே. அப்புறம் போய் ரியல் அந்த மாதிரியும் சொல்லிவிட்டு குஷ்புக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன், இப்படி தாம்மா இது எடைச்சொருகள் கதாபாத்திரம் தான் ஒத்துக்கிட்டாங்க.
அந்த ஒரு பாட்டில் அதை பிச்சுக்கிட்டு போச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒரு பஸ் தலையெழுத்து மாறுச்சு. அந்த இந்த சொந்த படம் இந்த இடத்துல இளையராஜா குத்து விளக்கு ஏற்றுனதுனால தான் தனுஷ் வந்தார், செல்வராகவன் வந்தார், நான் நிலைச்சிருந்தேன். அது மாதிரி துள்ளுவோத இளமை அவர் சொல்லது எடுக்கும்போது அந்த அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை, ஒரு எரிச்சல் அந்த படம் எடுத்தேன் நான். அது என்னடனா என்னமோ பண்ணிடுச்சு. அது ஏதோ யுவன் சங்கர் அதுக்கு ரொம்ப பெரிய காரணம். அவனுடைய பாட்டுகள் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆச்சு, அது அவருடைய பெரிய காரணமாச்சு. அதுக்கப்புறம் காதல் குண்டேன் எடுக்கணும், காதல் குண்டேன் எப்படி, அது ஒரு பெரிய மேஜிக்கு. அவர் ஒரு நாள் நைட்டு துழுவதெல்லாம் ஓடிடுச்சு, கேட்குறவங்களாம் அஞ்சு பேர் நாலு பேர் அந்த டீம் டீமாக தான் கேட்குறாங்க அவரை. அவர் நான் நடிக்கிறேங்கிற, இல்லைப்பா வேண்டாம், நீ யார் பையன்னு ஒரு விலாசம் இருக்குது உனக்கு, அதனால் வெயிட் பண்ணு, இல்லாட்டி காலேஜுக்கு போ. அவர் காலேஜுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டார். இப்போ ஒரு நாள் நைட்டு நான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன், எழுதிக்கிட்டு இருந்தேன், ரெண்டு மணி, என்னுடைய ரெண்டாவது பொண்ணு, அவங்க மகப்பேறு மருத்துவர் அவங்க, அந்த பொண்ணு மெதுவாக பதுங்கி பதுங்கி கிட்டே வருது. எனக்கு பொம்பளை பிள்ளைங்க பதுங்கி பதுங்கி கிட்டே வந்தாலே பயம், எனக்கு ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கணும், அவங்க சொல்கிறத நான் தட்ட மாட்டேன். அப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படிங்குது. இந்த மாதிரி டாக்டர் தொழில் விட்டுட்டு கதை சொல்கிற வேலைக்கு வந்துட்டே, இப்போ சினிமாவுக்கு நீயும் வரப்போறியா அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் கேளுங்க, இது செல்வாவுடைய கதை தான், அப்போ உங்ககிட்ட சொல்ல பயப்படுறான், நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு. சரி சொல்லு. அது சொல்லுது ஒரு மாதிரியாக இருக்குது அந்த கதை. நல்லா இருக்கேம்மா, இப்படியே சொல்லும்போது என் பெரிய பொண்ணு வருது, நல்லா இருக்கா கதை சொல்லிட்டாளா அப்படின்ட்டு, அது வருது மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி வருது. இது முடிஞ்சோடனே எங்கள் சுப்ரீம் கோர்ட் வருது, என் மனைவி வர்றாங்க மெதுவாக பக்கத்தில் இப்படி பார்த்துக்கிட்டே வர்றாங்க. நல்லா இருக்கா கதை, நல்லா இருக்குமா, என்னம்மா செய்யணும் அந்த கதையை, நீங்கள் படமாக எடுக்கணும், எடுக்கலாம், யார் பண்ணுறது, இதில் செல்வா டைரக்ட் பண்ணணும், அப்புறம் பிரபு நடிக்கணும், பிரபுன்னா தனுஷ் நடிக்கணும், தனுஷ் நடிக்கணுங்கிறது ஓகேம்மா, எப்படி செல்வா அவன் யாருக்கிட்டே ஒர்க் பண்ணல, எப்படிம்மா பண்ணுறது, அவனா ஏன் அதெல்லாம் பண்ணிடுவான், நீங்கள் பண்ணுங்க, இந்த அம்மா மகனை பெற்ற தாய். உடனே இல்லைம்மா, அந்த படம் எடுக்கிறதுக்கு 3-4 கோடி ரூபா ஆகும், இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, இது வரைக்கும் எவ்வளோ கடன் இருக்குது, இருக்குமா ஒரு 3 கோடி இருக்கும், அவன் பெத்த மகன் தானே, அவனுக்கு ஒரு 2 கோடி வாங்குங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படி தான் செல்வராகவன் இயக்குனர் ஆனார். அதுக்கப்புறம் அந்த படம் காதல் கொண்டை எடுத்தோம், அதுக்கப்புறம் தலையெழுத்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இல்லை இப்போ வரக்கூடிய இளம் இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு 3 ஷார்ட் ஃபில்ம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்களை பார்க்க கோவப்படுறேன். நீங்கள் ஒரு அனுபவம் இல்லாத செல்வாவை எப்படி உடனடியாக நீங்கள் கடன் வாங்கி ஒரு இயக்குனர் ஆக்குனீங்க, தகப்பன் அப்படிங்கிறதுனாலயா? இல்லை அவர் வந்து என்ஜினியரிங் படிக்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் கோல்டு மெடலிஸ்ட். அவர் படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போதே ஒரு நாள் சர்ன்னு பைக்கிலேருந்து வந்து இறங்கினார், பக்கம் தூக்கி போட்டார், நோ காலேஜ் எதுக்குப்பா, அப்புறம் சினிமா தான் அப்படின்னு எனக்கு பக்குன்னு தீப்பிடிச்சு. அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் சீட்டுக்கு என்ன பண்ணு தெரியுமா, அது ஏசி சண்முகம் காலேஜிலேருந்து அவருக்கு இது வந்துருச்சு, அட்மிஷன் வந்துருச்சு. நாங்கள் வீடு மாறிட்டோம், அந்த மெசேஜ் கிடைக்கல. தற்சமயம் அந்த வீட்டு பக்கம் போகும், அந்த போஸ்ட் பாக்ஸ் லெட்டரில் பாடுற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இவருடைய அப்பாயின்மெண்ட் இருக்குது. அங்கேயே விழுந்து உருள்றான் ரோட்டில், என் லைஃபே தொலைச்சிட்டிங்க நீங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி வசதி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வீட்டுக்கு போகிறது தானே. அப்புறம் அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு மறுநாள் ஏசி சண்முகத்துக்கு வந்தாக்க அவர் அதையெல்லாம் முடிஞ்சு போச்சோமா, அட்மிஷன் முடிஞ்சு கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்திருக்கீங்க, பணம் கட்டி ஏதாவது சீட்டில் வேணால் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. சார் எப்படி சார், எங்களால் முடியாது சார் அப்படி எது எதுன்னு கேட்டு, இந்த அம்மா அழறாங்க பாருங்க, அவங்ககிட்ட மகனுடைய எதிர்காலத்துக்காக சார் அவன் வாழ்க்கையே போயிடும், அதுக்கு அந்த அம்மா கண்ணீரை பார்த்துட்டு அவர் சீட் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் பொண்ணு ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து டென்டல் டாக்டர், அவங்க அவங்க அங்கே தான் படித்தாங்க. அந்த பணம் கூட இன்னும் கொடுக்கல, அவர் பார்க்குற இடத்துலலாம் கேட்டுட்ருக்காரு, அது நட்புல போயிடுச்சு. அது அதனால் அதுக்கப்புறம் தான் அந்த செல்வா டைரக்டர் ஆனார். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அதுக்கு அடுத்தது ஒரு படம்
மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படம், டாக்டர்ஸ்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் தனுஷ் செல்வாக்கம். அவர் தானே பிஸ்னஸ், அவங்க ரெண்டு பேரும் சக்ஸஸ் ஆனதுனால. அதுக்குள்ளே ஒரு நாள் சாயந்தரம் வந்து, இல்லைப்பா நான் ஏஎம் ரத்னத்துக்கு படம் பண்ண போகிறேன், தெலுங்கு தமிழ் பெருசாக வரும், எனக்கு வியாபாரியாக விட்டு கொடுக்க மனசில்ல, கடன் இருக்குது அந்த படத்து மேலே, நான் படம் நல்லா ஓடிச்சதை தவிர நமக்கு லாபம் இல்லை. அது இல்லைங்க, இன்றைக்கு வரைக்கும் நான் துள்ளு உதய இளமை, காதல் கொண்டேன், திருவிளையாடல் ஆரம்பம், யாரடி நீ மோகினி, த்ரீ, இந்த அஞ்சுமே பசங்களுக்காக எடுத்த படம். இந்த அஞ்சு படமும் சூப்பர் ஹிட் படம் தான், ஒரு படத்தில் கூட நான் மணி ஏர்ன் பண்ணல. அப்படியே பப்ளிசிட்டி, அப்படியே இன்ட்ரெஸ்ட்டு, இப்படியே போயிடும். எனக்கு என் பிள்ளைகளுடைய அவங்கள தவிர எதுவுமே தெரியாது, எனக்கு இப்போவும் தெரியாது, எப்பவும் தெரியாது, தெரிய வேண்டாங்கன்றேன். இப்போ கூடுதலாக பேர பிள்ளைகள் பத்து பேர் வந்தாங்க, நிறைவாக இருக்குது, போதும். அவங்க அவங்க நாலு பேருமே இன்னும் எட்டு கண்களும் என் மேலே தான் இருக்குது. அந்த நாலு, ஒரு இதயத்தை நாலாக பிரித்து நாலு பேருக்கு நாலு அறை போட்டு கொடுத்துருங்க. அதுக்குள்ளே அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட அம்மா கிட்ட பேசுவாங்க, நான் அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை என்னம்மா இப்படி பண்ணுறாருன்னு என்கிட்ட நான் இருக்கும்போது பேச மாட்டாங்க. நான் வந்ததுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க, கூத்தடிப்பாங்க, கண்ணப்பண்ணு கத்துவாங்க, என்னம்மா அவர் கேட்கவே மாட்டாரா, எப்படிமா சமாளிக்கிறது, எத்தனை கோடி பிரச்சனைகள் வந்தாலும் என் முன்னால் இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்க. அது நான் பெற்ற தவம், பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு தவம் பண்ணியிருக்கணும். செல்வா ராகவன் சாருடைய தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ராஜாவுக்கு பிடித்தமான மூவி அது. மயக்கம் என்ன, மயக்கம்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ரெயின்போ காலனி, இந்த ரெயின்போ காலனியில் ஒரு காட்சி எனக்கு கிளைமாக்ஸ் கண்ணு முன்னாலேயே நிற்கும். அந்த பொண்ணு அவனுக்கு, டேய் செத்து போகிறது நம்ம கையில் இல்லைடா, வாழ்கிறது தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வாழை வச்சுட்டு நடந்து வருவா. அவள் கொடை விரிச்சதுக்கப்புறம் மழை பெய்யும், மழை பெஞ்சு அவள் கொடை விரிக்க மாட்டான். அது நீங்கள் இன்னும் ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அது ஒரு காட்சியாக தான் பார்த்துருப்பாங்க. நீங்கள் இன்னோட வந்தால் பாருங்கள், அவள் கொடை விரிப்பா, மழை பெய்யும். அந்த மாதிரி செவஞ்சி ரெயின்போ காலனியெல்லாம் அவர் எந்த மாதிரி டெக்னீஷியன், அவர் திடீர்னு ஒரு நாள் இரவு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உதவியாளர் பண்ணுறாரு, செல்வா அழுதுகிட்டு இருக்காரு சார், இவன் ஏண்டா அழகான், அவன் பத்து பேர் அழ வைப்பானே அப்படின்ட்டு அம்மாவும் நானும் போகிறோம். அம்மா தான் மேல போனால் அந்த சாங்கு சரியாக எடுக்க முடியல, அது வல்லங்கிறது அழுவார். அவர் இன்னொரு கதாபாத்திரம் எப்படின்னா, ஒரு கதாபாத்திரம் என்ன பண்ணணுமோ அதை ஸ்பாட்லேயே லைட்டு போட்டு தனக்கு தானே பண்ணி பார்ப்பார். திடீர்னு பாத்தியக்கிற மாதிரி சிரிப்பார், ஏன்னா அவனை சிரிக்க வைக்கணும். அப்படி செல்வராகவன் சாருடைய ஒரு டெக்னீஷியனாக வந்து, நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக அவருக்கு ஒரு ரசிகராகவே இருக்கிறீங்க. நீங்கள் சார் வந்து நடிக்கிறார் இல்லையா, அவர் நடிகராக இன்னும் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கான சூழல் இருக்கா, இல்லை அவர் வந்து இயக்குனராகவே ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆவாரா, எப்படி நினைக்கிறீங்க? அவருக்கு இயக்குனராக தான் அவர் இன்னும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடிப்புலேயே அவர் நல்லா பண்ணுவாருங்கிறது அவர் அந்த படம், இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது ஓடிடியில் சாணிக்கு ஆகிதமிலேயே நான் பயந்துட்டேன், என்னடா இவன் எப்படி நடிக்கிறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணார், அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது அவர் பண்ணி. இப்போ இந்த மகாசுரன் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, அவர் கண்டினியூ ஆகிடுவாருன்னு தான் தெரியுது. ஏன்னா அவருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னா காலங்கள் அதிகம் தேவைப்படும், அந்த இடைப்பட்ட காலத்தை இந்த மாதிரி நிறைவு செஞ்சு அவர் அதுலேயும் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரியாமல் தான் நம்ம பிள்ளைங்க இவ்வளவு திறமைசாலிகளாக இருப்பாங்கன்னு உண்மையிலே இன்றைக்கு வரைக்கும் கனவாக தான் இருக்குது. நம்ப முடியல, நானே அன்றைக்கி ரோட்டில் எப்படி சுற்றிட்டு இருந்தேனோ அப்படி தான் இன்றைக்கி நினைக்கிறேன். நமக்கு அதான் ஒரு வரி சொன்னேன், அம்மாவுக்கு பிள்ளைங்க இன்னும் நான் கருவறையில் தான் இருக்காங்கிற நினைப்பு அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தந்தைக்கு என்னென்ன, இன்னும் நம்ம தோளை விட்டு அவங்க இறங்கலைங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், என்னடா நம்மளை மீறியே இவங்க பேசுகிறாங்கன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அது. இவர் நேஷனல் அவார்டு வாங்குறாரு தனுஷ், நாங்கள் நின்று பார்க்குறோம், நானும் அம்மாவும் நின்று பார்க்குறோம், எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ பொல பொலன்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல, டியர்ஸ் கண்ணீர் வருது. அது நம்ம எங்கே சென்னையில் நம்ம பட்ட கஷ்டங்கள், விசுசாரை பார்க்குறதுக்காக நடந்தது, ரெண்டு ரூபா வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு, அந்த அம்மா என்னமோ ஒரு பிறவிமா கடவுள் தவிர நம்மகிட்ட கொடுத்துட்டான். அது ஒரு நாள் சாப்பிட வீட்டுக்கு சாயந்தரம் வரேன், பசிக்குதுமா என்ன இருக்குது, நான் என்னங்க பண்ணுவேன், நீங்கள் காசு கொடுத்துட்டு போகலையேங்கிறாங்க. பையன் செல்வராகவன் எங்களுடைய கஷ்டத்தில் அதிக காலம் கூட இருந்தவன் செல்வா. அப்போ பாக்கெட்டை பார்த்து 25 பைசா தான் இருக்குது.
என்னம்மா பண்ணுவேன், 25 பைசா இருக்கா கொடுங்க, 25 பைசா வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவேன், ஓடி போய் ஒரு கடையில் கோதுமை இது மைதா மாவு 1/2 கிலோ வாங்கிட்டு வராங்க. அப்போ அவ்வளோதான், 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றுனாங்க, கலக்குனாங்க, தோசை சுட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி இரவு போயிடுச்சு, நல்லாவே போயிடுச்சு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் 100 ரூபா சம்பாதிக்கும் போது கையில் கொடுத்தேன், 150 ரூபா சம்பளம் வாங்கும் போது கையில் கொடுத்தேன், 300 ரூபா வாங்கும் போதும் கையில் கொடுத்தேன், 3 லட்சம் வாங்கும் போது கையில் கொடுத்தேன், 30 கோடி வாங்கும் போதும் கையில் தான் கொடுத்தேன். அவங்க தான் இன்னும் அவங்களுக்கு அந்த ரூபாயை எண்ணி பார்க்க தெரியாது. பிள்ளைகள், கணவன், இவ்வளவு தான். அந்த மாதிரி ஒரு லேடி, ஒரு பெண் அமைஞ்சதுனால இதெல்லாம் சாத்தியமாச்சு, இன்னும் சாத்தியம் ஆகும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த 4 குழந்தைகளை பெற்றெடுத்து வறுமையில நல்லா வளர்த்து படிக்க வச்சு, இதெல்லாம் அங்க அந்த நேஷனல் அவார்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஞாபகத்துக்கு வருது. 25 பைசா மைதா மாவு தோசை, அதுக்கப்புறம் அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது காதில் போட்டுக்கிறதுக்கு கம்மல் இல்லை, அதை வாங்கி வித்துட்டு நான் ஓடி போய் இந்த உஸ்மான் ரோல் ஒரு கடையில் ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் இது இந்த கவரிங் வாங்கி போட்டு ஊருக்கு அனுப்பி வச்சேன். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இறங்கி வந்து நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு, என்னப்பா கண் கலங்கியிருக்கு. ஆமாடா, அப்பவும் நான் என்ன சொன்னேன், 10வது பயதெல்லாம் உனக்கு இதெல்லாம் 10வது, நான் உன்னை இந்த அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணல, இன்னும் நிறையா நீ பண்ணணும். அதுதான் அப்பா இன்றைக்கும் தோணுது, அந்த படம் பார்த்ததுக்கப்புறமும் தோணுது, இது இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமா, நான் வளர்ந்துட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்போ நடிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய ஃபேமிலியிலேயே வந்து ஒரு இயக்குனராக ஒருத்தர் ரொம்ப அழகாக முன்னேறிட்டு இருக்கார், நடிகராக இன்னொருத்தர் ரொம்ப உச்சங்களை தொட்டுக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு இயக்குனராக வளர்ந்த இந்த சூழ்நிலையில் மௌன மொழி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, ஹீரோவாக நடித்தேன், அதுக்கப்புறம் ஏன் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணல? அதனால தான் அந்த படம் ஓடாமல் போச்சு. இந்த தீபாவளிக்கு அருமையான நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை அட்டகாசமான டின் பேக்கிங்ல உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம native special.com. Festival sales 50% offer. Anand Vikadan digital subscription starts from ₹49 only. Link in description.